நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு வாழ்த்துகள். இயேசு நல்லூர் ஊழியர்களின் சார்பாக ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே அதிகமாக ஆவிக்குரிய உலகத்தில் வித்தியாசமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு தேவன் தம்முடைய ஆவியினாலே என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28-29 வசனத்தை வாசி கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களிலே ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது மட்டும் இல்லை, அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கூட என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு நல்ல வாக்கு தத்துவம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் விசேஷமாக இந்த கடைசி நாட்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஏனென்றால் இது இந்த வசனம் தன் நிறைவேறுதல் அப்போஸ்தலர்கள் 1:8 ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போ பரிசுத்தாவியானவர் வரும்போது ஒரு மனிதனுடைய ஆவி ஒன்று இருக்கிறது மனிதனுக்கு, ஆனால் இவற்றுக்கு மேலாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை மனுஷனுக்கு கொடுக்கிறார். எப்படி என்றால் அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை தேவன் தம்முடைய விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஏராளமான போராட்டங்கள், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று இவைசேர் நிருபத்தில் வாசிக்கிறோம். விதமாக பெரிய ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறபடினாலே அவைகளிலே வெற்றி சிறக்க வேண்டுமானால் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். ஆகவே அதற்காக தான் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டுமானால் அவருடைய ஆவி வேண்டும். அவர் சொன்னார், என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் அவருடையவன் என்று நிரூபகாரம் பண்ண முடிகிறது. ஆகவே அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதை வாக்கருளியிருக்கிறார். மாம்சமான யாவருக்கும் சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசிக்கிற எவனுக்கும் இது சாத்தியம். ஆகவே இந்த காரியத்தை நிறைவேறுதல் தான் அன்றைய நாட்களிலே அப்போஸ்தலர்கள் 2:1-4 உள்ள வசனத்திலும் 16-18 வரை உள்ள வசனங்களிலே 2 பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 2 பெந்தெகோஸ்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியர் அவர்கள் எல்லாரும்
ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அதாவது பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதே நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் ஆதி காலம் முதல் பழைய ஏற்பாட்டிலேயே மேலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவி ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். அப்பொழுது ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் மேலே ஊற்றுவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, சீசர்களிடத்தில் சொல்லும்போது நீங்கள் பரிசுத்தாவி வரும்போது பலனடைந்து சாட்சிகளாய் வாழ்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் சொன்னார். 1:8 பிதாவானவர் பண்ணின வாக்குத்த நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதன்படியே அவர்கள் சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையிலே ஒருமுறப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்து காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறிப்போனதுக்கு பிற்பாடு அவர் 40 நாளும் தன்னை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை காண்பித்து பரலோகத்தை எழுந்து பொருளி போகும்போது இவ்விதமாக சொல்லி சென்றார், காத்திருங்கள் என்று சொல்லி. அதன்படி அவர்கள் 10 நாள் 120 பேர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்தபோது சடுதியிலே ஒரு வானத்திலே பெரிய முழக்கம் உண்டாகி அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் யாவர் மேலும் வந்து இறங்கினது. அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள். அன்று தொடங்கி இன்று வரை அந்த பேச தொடங்கின காரியம் நிறுத்தப்படவில்லை. தொடர்ந்து பேசி அவிதமாக தேவன் தம்முடைய ஜனங்களை அபிஷேகித்து தம்முடைய ஆவியினாலே நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் அன்று பேச தொடங்கினவர்கள் இன்று வரை பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்நிய பாசைகளிலே வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாசைகளிலே பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியத்தை தேவனோடு பேசுகிறான். ஆகவே அதன் கருத்தை மற்றவர்கள் அறிய முடியாது என்று. ஆகவே இவ்விதமான அபிஷேகத்தை அன்று அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று 2:1-4 வாசிக்க கேட்கிறோம். வாசித்தாச்சு. ஆகவே இந்த காரியம் நிறைவேறிட்டு என்பதை, அதாவது யோவேலில் சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறிட்டு என்பதை 16:18 அப்போஸ்தலர் 2:16-18 உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்ட இது நடந்தேறுகிறது. இப்படியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசி சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் இனிசுவார்கள், தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையின்படியே இனிசு அந்த காரியம் நிறைவேறிற்று. பேதுரு இதை பிரசங்கிக்கும் போது இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்களோ, சத்தமிட்டு பேசுகிறார்களே என்றெல்லாம் நினைத்த போது அதை தெளிவுபடுத்தும்படி சொன்னான். யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நமக்கு நேராக வருகிற ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? சீசர்களிடத்தில் அப்படி ஒரு கேள்வி அந்த நாட்களிலே கேட்கப்பட்டது. சீசர்கள் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் எபேசுக்கு வந்தபோது அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறான். அந்த காரியத்தை அப்போஸ்தலர் 19:1-6 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கும்போது, அப்பொல்லோ என்பவன் கொரிந்து படர்ந்து இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கு சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அங்கே சில சீசர்களை காண்கிறான். அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். இந்த நாளிலே ஒருவரை ஒருவர் நாம் காணும்போது, நல்லா சோமா இருக்கிறீங்களா,
உங்களுக்கு சமாதானங்கள் வாழ்த்துகள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த நாட்களிலே ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, நீங்கள் பரிசுத்தாவி விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்றெல்லாம் அக்கறையாக ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டார்கள். ஆகவே தான் இப்போது பவுல் கேட்குறான், சில விசுவாசிகளை கண்டபோது அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா, நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அவர்கள் அதற்கு நாங்கள் பரிசுத்தாவை உண்டென்பதை கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். ஐயா, இன்றைக்கும் எருசலேமுக்கு டூரிஸ்ட் செல்கிற மக்கள் அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள், அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆர்வம், இந்த யோர்தானில் தானே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், இந்த யோர்தானில் தானே யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் கொடுத்தான், ஆகவே இங்கே வந்துட்டோமே, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஞானஸ்தானம் பெற்றுட்டு போயிருது நல்லதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு பாஸ்டரை தயார் பண்ணி, ஐயா எங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அதிலே அவர்கள் ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்ற விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்கிறான், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றிருக்கிறோம், ஆனால் பரிசுத்தாவி பெற உண்டு என்று கேள்விப்படவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்று. அப்படியானால் மறுபடி என்ன செய்கிறான் வாசி? அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். பாருங்க, இங்கே வேதாகம ஞானஸ்தானமானது, புதிய ஏற்பாட்டு நடைமுறை வேதாகம ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானமே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கேட்டபொழுது அவர்கள் என்ன செய்தாங்க, அப்பொழுது அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் என்ன செய்தார்கள், அந்நிய பாசைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அல்லேலூயா. வேதவசனம் இவ்விதமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவ்விதமாக இருக்க இந்த பரிசுத்தாவியான வரும்போது என்ன நடக்கிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 16:8 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பரிசுத்தாவியானவர், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இன்றைய நாளிலே பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் பாவத்தை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்கிற சிலரை பார்க்கிறோம். அவர்களை குறித்து அவர்கள் பரிசுத்தாவி பெற்றார்களா என்பது கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன நடக்கும், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பு குறித்து ஒரு கண்டிப்பு ஆவியானவர் உணர்த்துகிறதுனாலே அவர்கள் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து ஒரு பயபக்தியான வாழ்க்கை வாழ்கிறதை நாம் காண முடியும். இதுதான் பரிசுத்தாவியானவர் செய்கிற வேலை. ஆக பரிசுத்தாவியானவர் வரும்போது அது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போ 2 Corinthians 7:27 எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் அவராலே பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சத்தியமா இருக்கிறது. பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு யார் பிரசங்கத்தையும் நான் கேட்க மாட்டேன், யாரும் எனக்கு பேச வேண்டியதில்லை, நான் பரிசுத்தாவி பெற்றேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு பெருமை பாராட்டுறதுக்காக சொல்லப்படவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவிக்குரியவன் மற்ற எல்லாராலையும் நிதானிக்கப்படான், அவன் ஆவிக்குரியவன் மற்ற எல்லாரையும் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், அல்லது ஒரு மனுஷனுடைய பிரசங்கத்தை பேச்சை கேட்கிறோம் என்றால் அது நாம் தேவ ஆவியினாலே நிதானித்து பார்க்க நமக்கு முடியும். ஆவியானவர் சொல்லுவார், இது சத்தியம், இது தவறு என்றெல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுவார் நிச்சயமாய். ஆகவே இந்த காரியத்தை குறித்து யாரும் நம்மை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்தியத்தையும் நினைச்சுவார் நிச்சயமாய், தவறையும் சரியானதையும் நமக்கு உணர்த்தி காட்டுவார். மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது
அவர் நம்முடைய பலகீனங்களிலே நமக்கு என்ன செய்கிறார், சில நேரங்களிலே எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள ஆளாக இருந்தால் கூட சில நேரங்களிலே ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போகிறோம். என்ன செய்வது என்றே தெரியாது, எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது. அநேக பிரச்சனைகளை நம்ம வந்து மோதும்போது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத விசுவாசிகள் குழம்பி போக வழி உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களையும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் கடிதம் 8:26 வாசிக்கிறோம் பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி, அந்த சூழ்நிலையிலே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலுடைய பெருமூச்சை கேட்டார், அவர்களை விடுதலாக்கினார் என்று யாத்திராமத்தில் பார்க்கிறோம். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் இவ்விதமான அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக இன்னுமாய் அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராக இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கார். தேவன் தமக்கு வாக்கு பண்ணினவர்களுக்கு அருளின பரிசுத்தாவி. இது குறித்து அப்போஸ்தலர் 5:32 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. வேத வசனத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியும் சாட்சி. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் நம்முடைய இருதயத்தில் வரும்போது அது நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. தாவீது சொல்கிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிரு, என் பாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிரம்பி ஒழிகிற அனுபவம் உண்டாகிறது. இது நிரம்பி ஒழிய காரணம் என்னவென்றால் பரலோகத்திலிருந்து அது ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படும் போது பாத்திரம் சரியான பாத்திரமாக இருந்தால் நிரம்பி ஒழியும், ஓட்டை பாத்திரமாக இருந்தால் ஒழுகி போகும். ஆக தாவீது இந்த தேவன் சொல்கிறார் ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. தேவ அன்பு பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறது, நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது பொங்கி வழிகிறதா இருக்கிறது. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தா நான் ஆடிப்பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. தாவீது சொல்கிறான், என்னையும் சமத்து விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ளாமலும் உமது ரட்சணி சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகம் உள்ளாவி தாங்கும்படி செய்யும் என்று ஒரு பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அப்படின்னால் அது என்ன செய்யுது, என் பாத்திரம் தாவீது சொல்கிறான் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிற அனுபவத்தை கர்த்தர் அன்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தாவீது அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுடைய உள்ளத்தில் இருந்து தேவனுடைய அன்பு நிரம்பி வழியும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது குறித்து இன்னுமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:27 வாசிப்போம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையை, உன் களத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அதாவது
இந்த எந்த நாளிலே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிற நாளிலே பிசாசான நம்ம மேல் வைத்திருக்கிற பாவ சுமை, வியாதி என்னும் சுமை, கடன் சுமை, இப்படி போன்ற எல்லா சுமைகளையும் அகற்றி நுகத்தடி அவன் நம் மீது வைத்திருக்கிற நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை எல்லாம் அறுத்து விடுகிறார். அல்லேலூயா. அதற்கு ஆவியானவராலே அந்த விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஐயா, அவர் கிறிஸ்தவர், இந்து, முஸ்லீம் என்று பாகுபாடு பார்க்கிறதில்லை. யாராக இருந்தாலும் விசுவாசித்து விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு அந்த இத்தனை ஆசீர்வாதங்களை, அதை தான் சொல்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன். அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த வசனத்தை கேட்ட யாவரும் நீங்களும் கூட ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தாவினாலே நிரப்பும் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நிரப்புவார். உங்களுடைய இருதயம் பொங்கி வழியும். உங்களுடைய வாழ்க்கையின் குறைகள் நீங்கி நிறைவு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, யோசுவா டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கேட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எந்த வேறுபாடுமின்றி அவர்களை ரட்சித்து அவர்கள் இருதயம் பொங்கி வழியும்படி அவர்களை நிரப்பியர்களும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளெஸ் யூ.